வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயத்த உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ. ரீசெண்டாக ஒரு ஹெச்ஆர் ஹெட் ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில், வழக்கமாக அவர் வந்து மீட்டிங் வைக்கிறது வழக்கம். அந்த மீட்டிங் வைக்கும்போது லாஸ்ட்டாக அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச்சை முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது அந்த ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸ் கிட்டே கேட்குறாரு, மிஸ் ஏதாவது எங்கள் என்ஜிஓலேருந்தோ எங்கள் மாற்றம் ஃபவுண்டேஷன்லேருந்தோ ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது அந்த மேடம் என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சார், ஒரு ரெண்டே ரெண்டு ஆயம்மாவோடைய சம்பள பணத்தை மட்டும் நீங்கள் பேர் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்குது. என்ன ரீசன் பார்க்கும்போது, அந்த ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் சில சமூக குடிகார மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, குடிச்சிட்டு அந்த பாட்டில்களை வந்து ஸ்கூல் உள்ளே தூக்கி போட்டுட்டு போகிறாங்க. அந்த காம்பவுண்ட் உள்ள ஆயம்மாக்கள்லாம் க்ளீன் பண்ணுறது கிடையாதுங்க. ஸ்கூல் பசங்களே எவ்ரிடே மார்னிங் வந்து அந்த ஸ்கூலை க்ளீனாக வச்சுக்கணுன்றதுக்காக அந்த ஸ்கூலில் இருக்கிற குப்பைகளை தூக்கி குப்பை தொட்டியில் போடுறாங்க. இதில் எல்லாமே சின்ன சின்ன பசங்க. அந்த பாட்டிலை தூக்கி போடும்போது அவங்களுடைய மனசில் அவங்க என்ன நினைப்பாங்க? ஸோ யோசிச்சு பாருங்கள், அந்த பாட்டிலில் அந்த வயசில் தொடணுன்ட்டு அவங்களுக்கு ஒரு அவசியமும் கிடையாது. ஆனால் அந்த கையால் எடுத்து அதை போடுறாங்க. தெறி படத்தில் கூட நம்ம விஜய் வந்து ஒரு அழகான ஒரு சீன் இருக்கும், எப்படின்னா இவர் போயிட்டு ரைம் சொல்லி கொடுப்பார் அந்த குடிகார பசங்களுக்கு. எப்படின்னா, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரே, ஹவை வாண்ட வாட்டிவார் அப்படின்றத வந்து, படிக்கிறது எவ்வளோ கஷ்டம், குடிக்கிறது ஈஸி, ஆனால் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத வந்து அந்த சீன் மூலமாக உணர்த்திருப்பார். அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ஸ்கூலில் வந்து, நான் கூட ஒரு ஒரு சோழவரம் ஹைஸ்கூலில் தான் படித்தேன். அந்த ஸ்கூலில் கூட நான் மேட்ச்சுக்கு அடிக்கடிக்கு போகும்போது சில பேர் குடிச்சிட்டு பாட்டில்களை அங்கேயே போடுறத நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊராட்சி பள்ளியிலையும் வந்து சில பேர் வந்து குடிச்சிட்டு அந்த மாதிரி பாட்டில்களை போடுறாங்க. ஸோ நான் சொல்கிற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, குடிச்சிங்கன்னா அந்த பாட்டிலை வந்து குப்பை தொட்டிலையோ ஏதோ ஒரு ஓரமாக போடுங்க. அந்த பாட்டிலை வந்து அங்கங்கேயே போடுறதால அது உடஞ்சா காலுக்கு காயமும் படுத்துது, இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களுடைய மனசில் நஞ்சையும் ஏற்படுத்துது. மச்சா எஃப்எம்காக நான் உங்கள் ஆர்ஜே அசோக். மறுபடியும் அடுத்த வீடியோவில், சோஷியல் காஸ்ட் வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுலேருந்து நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.